ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்சியில் வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதாவது அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நிறையா மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி என்ன மாதிரி மாற்றமாக இருக்கும்னு தெரியல. ஸோ ஒரு சில ப்ரொசீஜர் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டெத் ஆனவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டாக ஏதாவது பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டை மெயின் பண்ணி ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா யூஆர்எல் லிங்க்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் கலரில் HTTPS, இது SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணும். ஸோ இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ பட்டன் மட்டும்தான் இருக்கும், அது அவ்வளோ சேஃப் கிடையாது. இப்போ தான் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க, வெப்சைட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதால, அதாவது இந்த மாதிரி ஆல்டர் பண்ணுறதால கொஞ்சம் டைம் ஆகலாம். வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏற்கனவே 3 மந்த் தான் டைம் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளத்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து அதாவது 2500 ரூபாய்க்கே வந்து ஒரு 3 மாதம் தான் டைம் கொடுத்தாங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இதையும் கண்டிப்பாக 30 April தான் லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன புதுசாக இவங்க கொண்டு வராங்க அந்த வெப்சைட்லன்னு பார்க்கலாம். ஸோ சர்வேர் வந்து மல்டிபிள் சர்வேர் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சிபியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதால அந்த கம்ப்ளைண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து சிபிக்கும் கமிட்டிக்கும் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறையா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எஃப்டி, அதாவது இந்த டெபாசிட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து டெபாசிட் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வருஷம் முடிஞ்சு உள்ளே சப்மிட் பண்ணி இல்லை அக்னாலஜ்மெண்ட் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக முடிஞ்சு சப்மிட் பண்ணனா அதுக்குன்னு தனி ரூல்ஸு. அவங்க வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிஞ்சு சப்மிட் பண்ணாலே அவங்க வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதுதான் கம்பெனியோட ரூல்ஸு. இப்போ வந்து கமிட்டி, அதாவது சிபி வந்து கம்பெனியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரீஃபண்ட் பண்ணுறாங்களா இல்லை இவங்களாம் வந்து கட்டின அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ணுறாங்களாங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஸ் வந்து இது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை பற்றின சரியான தகவல் இல்லை, அதனால தான் அக்னாலஜ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி, அதாவது டெபாசிட் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து வருஷங்கள் முடியாமலே கம்பெனி வந்து மூடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட பாண்டு மட்டும் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஷியல் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரூல்ஸே வந்து பாதியில் வந்து இன்ஷியல் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸு. பட் சிபி வந்து கம்பெனி ரூல்ஸ் இல்லாமல் நம்ம பாதியில் விட்டுட்டோம் உள்ளே சப்மிட் பண்ணலாம், அவங்களுக்கு மாறா, அதாவது அவங்களுக்கு மாறா இவங்க ஃபுல்லாக வட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்களான்னு தெரியல. ஸோ இதை பற்றி ஒரு நம்பிக்கைத்தரமான தகவல் வந்து அவங்க கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த கட்டி விட்டவங்க இருக்காங்க இல்லையா பாதியில், அவங்க எல்லாமே வந்து இந்த பாண்டில் இருக்க அமௌண்ட் போடக்கூடாது. அவங்க வந்து இது பில்லை வந்து கூட்டி தான் போடணும், அதாவது நீங்கள் எத்தனை மந்த்து வந்து பே பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக வந்து இன்ட்டு பண்ணி அந்த அமௌண்ட்டு தான் போடணும். ஸோ இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து கையில் பாண்டு பில்லு சொந்த மாதிரி வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபுல்லாக பண்ணிவிடுங்க, யாருமே வெயிட் பண்ணோட எல்லாருமே பண்ணிவிடுங்க. அது இல்லாதவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்கள். பாண்டு நிறையா மிஸ் ஆகிடுச்சு சார், பில்லு மட்டும்தான் இருக்கவங்கன்னா இருக்கிறத வச்சு கிளைம் பண்ணுங்கள், இருக்கிறத வச்சு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆக மொத்தம் கம்பெனியில் கட்டி விட்டவங்க எல்லாருமே 100% எல்லோரும் முடிச்சுருங்க, யாருமே வந்து கையில் இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக முடிச்சுருங்க. ஸோ அடுத்த ப்ரொசீஜர் இதுக்கு ஏதாவது சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போனவங்க இதுக்கெல்லாம் எதுவும் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க, ஆனால் அதுக்கான உண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அந்த பொதுவாகவே ஒரு பாலிசி அமௌண்ட்டோ ஏதாவது ஒரு சொத்தோ நம்ம கிளைம் பண்ணும்போது நாமின் பேரில் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். மற்ற விஷய டீட்டெயிலாம் வந்து அவங்க அப்டேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கையில் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க, அதாவது கட்டி விட்ட பில்லு பாண்டு இருக்கிறத ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு என்ன அவங்க அப்டேட் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணலாம்.